புராம்ேதம் சமுபிரம்மையேது பிபேத்பரு மாமயம் பிரதரிஷ்ய ஒருவன் வேதங்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போது இத்திஹாசங்கள் புராணங்கள் போன்ற மற்ற நூல்களையும் தெரிந்து கொண்டு அதைக் கொண்டுதான் வேதத்தினுடைய உண்மையான பொருளை தெரிந்து கொள்ள முடியுமா வேதம் என்பது நேரடியாக அவ்வளவு எளிமையாக புரிந்து கொள்ள இயலாத ஒரு நூல் அதற்கு தமிழிலே மறை என்றே பெயர் வழங்கப்படுகிறது அதனால் தன்னுடைய பொருளை வெளிப்படையாக அனைவரையும் அறிம் அறியும்படிக்கு வேதம் காட்டிக் கொடுக்காது அதில் கொஞ்சம் புதிர்களை போட்டு முன்னுக்கு பின் முரணாக தோன்றுவது போல் சில வாக்கியங்கள் கூட இருக்கலாம் அதனுடைய உண்மையை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உயர்ந்த ஞானிகளாக பகவானிடத்தில் பக்தியோடு அவனை தியானித்தவர்களான யோகிகள் பெரிய ரிஷிகள் அந்த ரிஷிகள் எழுதின புத்தகங்களை கொண்டுதான் நாம் வேதத்தினுடைய அர்த்தத்தையே தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த புத்தகங்கள்தான் தான் இதிகாசங்கள் புராணங்கள் ஸ்மிருதிகள் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றன ஸ்மிருதிகள் என்பவை நாம் தினமும் செய்ய வேண்டிய ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள் என்னென்னு சொல்லுகின்றன இதிகாசங்கள் இரண்டு நம் பாரத தேசத்திலே உள்ளன ஒன்று ஸ்ரீராமாயணம் மற்றொன்று வியாசராலே இயற்றப்பட்ட மகாபாரதம் அதேபோல புராணங்களை பார்த்தோம் என்றால் பதினெட்டு புராணங்கள் முக்கியமாக நம்மாலே கொண்டாடப்படுகின்றன அதில் சில மிகவும் பிரசித்தமானவை விஷ்ணு புராணம் பாகவத புராணம் வராக புராணம் கருட புராணம் ஸ்கந்த புராணம் லிங்க புராணம் என்று பல புராணங்கள் உண்டு அவற்றுக்குள்ளே பாகவத புராணத்திலிருந்து ஒரு சுவையான பகுதியைத்தான் நாம் தற்போது அனுபவிக்க தொடங்கப் போகிறோம் கடைசியாக பகவத்கீதையில் கண்ணன் ஒரு ஆத்மாவுக்கு வேண்டிய பல குணங்களை உபதேசித்ததை பார்த்தோம் அதை தொடர்ந்து ஒரு அழகான கதை ஆனால் அந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல உயர்ந்த கருத்துகள் நமக்கு கிடைக்கின்றன அந்த கதையைத்தான் பார்க்க போகிறோம் இது எங்கு எப்போது நடந்ததுன்னு பார்த்தால் பாகவத புராணத்தினுடைய பதினோராவது ஸ்கந்தம் அந்த ஸ்கந்தத்திலே கண்ணனுக்கும் உத்தவர் என்கிற ஒரு பக்தர் அவருக்கும் ஒரு உரையாடல் நடக்கிறது கண்ணன் இந்த சம்சாரத்தில் இந்த பூமியிலிருந்து புறப்பட்டு வைகுந்தத்துக்கு செல்ல வேண்டும்னு முடிவெடுத்து விடுகிறார் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் முடிந்து விட்டது அதனால் யுதிஷ்டிரன் அரசனாகிவிட்டார் கண்ணன் வந்த வேலைகள் அனைத்தும் முடிந்து விட்டன மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமுதரை பிறந்தான் என்று ஆழ்வார் கூறுகிறார் அப்போ உலகத்திலே ததிய அரசர்கள் அதிகமானபடியால் பாரம் அதிகமாகிவிட்டது அதை குறைப்பதற்காகத்தான் கிருஷ்ணாவதாரம் அந்த வேலை முடிந்தபடியால் திரும்ப வைகுந்தத்துக்கு புறப்பட்டு பகவான் செல்ல போகிறார் அந்த சமயத்தில் இந்த செய்தியை கேட்டுத்தான் உத்தவர் கண்ணனிடத்தில் ஓடி வந்து அவரிடத்துல மன்றாடி பிரார்த்திக்கிறார் எங்களை தனியாக விட்டுவிட்டு செல்லாதே இவ்வளவு நாள் உன்னிடத்தில் பக்தியோடு இருந்தோம் உன்னை பார்த்து உன்னை சேவித்து உன்னோடு பேசி ஆனந்தப்பட்டிருக்கிறோம் உன்னை விட்டு பிரிந்து எங்களால் வாழ முடியாது என்று உத்தவர் கேட்கிறார் அப்போது கண்ணன் அவருக்கு பல உபதேசங்களை செய்கிறார் அதிலே முன்னால் நடந்த ஒரு அழகான கதை கண்ணனுடைய மூதாதையர்களுக்குள்ளே யது என்று ஒரு அரசன் இருந்தான் அவர் குலத்தில் பிறந்தபடியால் தானே யாதவர்கள் என்று அந்த வம்சத்தவர்களுக்கு பெயர் கண்ணனே யாதவன் யாதவன் அழைக்கப்படுகிறாரோ இல்லையோ அப்போ கண்ணனுடைய மூதாதையரான எது என்பவர் ஒருமுறை காட்டில் தெரிந்து கொண்டிருக்கும் போது அங்கு யாரோ ஒரு ஞானி அவருக்கு உலக விஷயங்களில் எதுலேயுமே பற்று கிடையாது ஒரு வீடு வாசல் மனைவி மக்கள் எதுவுமே கிடையாது அவர் ஒரு சன்னியாசியை போலே சன்னியாசினா நாம் இன்று சொல்லக்கூடிய காஷாயம் தரித்த சன்னியாசின்னு என்று எடுத்துக்கொள்ள தேவை கிடையாது சன்னியாசின்னு சொன்னால் உலகப் பற்றுகள் அனைத்தையும் விட்டவர் பிக்ஷு என்று சொல்லலாம் பிக்ஷுன்னு சொன்னால் இந்த காலத்தில் பிச்சை எடுப்பவர்னு அர்த்தம் அந்த காலத்தில் பிக்ஷுன்னு இப்போ சாஸ்திரங்களை சொன்னால் ஒரு பற்றற்ற வாழ்வு வாழ்வு முறையை பின்பற்றக்கூடியவர் ஆங்காங்கு சென்று மக்களிடத்திலே பிக்ஷை எடுப்பார் அவர்கள் என்ன கொடுக்கிறார்களோ அதை உண்டு கொள்வார் அதுக்கு மேலே எந்த பற்றுதலும் யாரிடத்திலும் இருக்காது இப்படியே ஊர் ஊராக தெரிந்து கொண்டிருப்பார்கள் அதை போன்ற ஒரு பிக்ஷு அவதூதர் என்று பெயர் பெற்றவர் அவரை எது என்கிற மன்னன் சந்திக்கிறார் அவரை பார்த்த உடனே என்னமோ ரொம்ப வேறு மாதிரியான ஒரு புரிதலோடு இருக்கிறார் மக்கள் அனைவரும் உதிர் மாதிரி இயங்கும் போது இவர் மட்டும் விலக்ஷணராக வேறுபட்டவராக இருக்கிறார் என்று எதுவுக்கு தோன்றியது அதனால் அவரை பார்த்து கேள்வி கேட்கிறார் அவதூதம் த்விஜம் கஞ்சித்து சரந்தம் அகுதோபயம் கவிம் நிரீக்ஷிய தருணம் எது பப்ரச்ச தர்மவிது எது என்கிற அரசன் அவதூதர் என்கிற ரிஷியை ஏதோ ஒரு அரண்யம் ஏதோ ஒரு காட்டிலே அவர் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது கண்டார் கண்டவுடனே அவரை பார்த்து கேள்வி கேட்கிறார் பிராய தர்மார்த்த மாணவாக ஹேதுனைவ சமீகந்தே ஆயுஷோ யசசிரியா பெரியவரே பொதுவாக மக்கள் அறம் பொருள் இன்பம் இதற்காகத்தானே உலகத்திலே ஆசைப்பட்டு பல முயற்சிகளை செய்கிறார்கள் ஒன்று நான் செய்கிற முயற்சியாலே எனக்கு புண்ணியங்கள் சேர வேண்டும் அதனால் பிற்காலத்தில் உயர்ந்த அனுபவங்களை பெறலாம் அடுத்தது இப்போதே செல்வம் சேர வேண்டும் அதை கொண்டு இந்த வாழ்க்கையில் அனுபவிக்கலாம் இல்லையா இப்பவே ஒரு உயர்ந்த போகத்தை அடையலாம் இதற்காகத்தான் ஆசைப்படுகிறோம் தர்மம் அர்த்தம் காமம் என்று முதல் மூன்று புருஷார்த்தங்கள் சொல்லப்படுகின்றன அதற்காகத்தான் மக்கள் ஆசைப்படுகிறார்கள் ஹேதுனைவ சமீகந்தே ஆயுஷகா தங்களுடைய ஆயுசு தங்களுடைய புகழ் தங்களுடைய செல்வம் மேன்மை இதற்காகத்தான் மக்கள் பொதுவாக ஆசைப்படுவார்கள் அதற்காகத்தான் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வார்கள் அதற்காகத்தான் கல்வி கற்பார்கள் அதற்காகத்தான் மக்களோடு பழகுவார்கள் இது அனைத்துமே தங்களுடைய ஆயுசு செல்வம் தங்களுடைய புகழ் இதை வளர்த்துக்கொள்வதற்காக அதற்காகத்தான் தர்மம் அர்த்தம் காமம் என்கிற புருஷார்த்தங்களையும் ஆசைப்படுகிறார்கள் இது பொதுவான உலக மக்களினுடைய போக்கு ஆனா இந்த பெரியவர் அதை போல முற்றிலும் இருக்கவில்லை வேறுபட்டவராக இருக்கிறார் அது எதுவுக்கு புரியவில்லை அதனால கேட்கிறார் துவம் து கல்பா கவி தக்ஷஹ சுபகா அமிர்த ந கர்த்தா நேகசே கிஞ்சித் ஜட உன்மத்த பிசாச்சவது இவர் உடம்புல நல்ல சக்தியோடு தான் அவதூத்தர் இருக்கிறார் பேச்சு ரொம்ப இனிமையாக இருக்குது பார்ப்பதற்கு அழகான தோற்றம் உள்ளது நல்ல புரிந்து கொள்ளக்கூடிய புத்தி கூர்மையும் உள்ளது அதத்தான் சொல்கிறார் துவம் து கல்பா கவிஹி தக்ஷஹ தக்ஷன்னு சொன்னால் சாமர்த்தியம் உடையவர் கவிஹின்னு சொன்னால் யோசிக்கக்கூடிய திறமை உடையவர் சுபகா அமிர்த பாஷனகா இனிமையான பேச்சு சாமர்த்தியமும் இடத்தில் இருக்குது சுபகா பாக்யசாலியாகவும் இருக்கிறீர் உடலிலும் பலத்தோடு இருக்கிறீர் இப்படி ஒரு மனிதன் இருந்தான் என்றால் பொதுவாக தர்மம் அர்த்தம் காமம் இதை அடைவதற்கான முயற்சிகளில் தான் ஈடுபடுவான் ஆனால் நீரோ இது எதிலும் ஆசையில்லாமல் இருக்கிறீரே ந கர்த்தா நேகசே கிஞ்சித்து ஜட உண்மத்த பிசாச்சவது உலகத்திலே பைத்தியம் பிடித்தவன் உண்மத்தன் தங்கிட்ட என்ன சக்தியோ ஞானமோ எது இருந்தாலும் அதை ஒரு பயன்படுத்தி ஒரு பொருளை அடைய வேண்டும்னு தெரிந்து கொள்ள மாட்டான் ஜடன் எதையுமே பேச முடியாமல் ஜடமாக மயக்கத்தில் இருக்கும் ஒருத்தனும் எதையும் அடைவதற்கு முயற்சி செய்ய மாட்டான் உடல்ல பலம் இருக்கலாம் நல்ல புத்தி கூர்மை இருக்கலாம் ஆனால் மயக்கம் அடைந்திருப்பவர் எதற்கு முயற்சி செய்வார் அதை போல அவதூதரே உமக்கு எல்லா நன்மைகளும் இருந்த போதிலும் நீர் எதையும் அடைய முயற்சியே செய்யவில்லையே இது ஏன் என்று எது அவதூதரை பார்த்து கேட்டார் அப்ப அவர் பதில் சொல்லுகிறார் பிள்ளா இந்த நிலையை நான் அடைந்தது ஒரு நாள் ரெண்டு நாட்களுக்குள் கிடையாது பல ஆண்டுகளாக பல ஆச்சாரியர்களிடத்திலே நான் சென்று அர்த்தங்களை தெரிந்து கொண்டு அதனால் தான் இந்த நிலையை அடைந்திருக்கிறேன் என்று அவதூதர் எதுவிடத்துல சொன்ன அவன் நினைத்தான் சரி ஒரு இடத்துல போய் உபதேசங்களை எல்லாம் கேட்டிருப்பார் பல ஆச்சாரியர்கள ஒரு நாலு பேர் இல்லை பத்து பேர் பத்து கிட்ட விஷயங்களை கேட்டிருக்கலாம் என்று நினைத்தான் அவர் அதற்கு பதில் சொன்னார் இல்லே பிள்ளாய் ஆச்சாரியன்னு சொன்னால் ஒரு மனுஷன் தேவனிடத்துல தான் கேட்டிருக்கேன் என்பது கிடையாது நான் மனிதர்களை பார்த்து சில பாடங்களை கத்துக்கொண்டேன் பிராணிகள் ஜீவங்கள் மற்ற விலங்குகளை பார்த்து சில பாடங்களை கத்துக்கொண்டேன் சில தாவரங்களை பார்த்து கத்துக்கொண்டேன் சில பொருட்கள் உயிரற்ற பொருள்களை பார்த்து கூட நான் சில தத்துவங்களை புரிந்து கொண்டேன் எனக்கு மொத்தம் குருக்கள் உள்ளார்கள் என்று தெரிவிக்கிறார் சந்திமே குரவோ ராஜன் பகவோ புத்த புத்தி முபாதாய முக்தக அட்டாமி இஹதான்ஸ்ருணு இருபத்தி நாலு பேரை நான் பார்த்தேன் அவரவர்களுடைய நடத்தையை கொண்டு நான் ஒரு உயர்ந்த கருத்தை புரிந்து கொண்டேன் அதனால்தான் இப்படி முக்தியடைந்தவனைப் போல இன்னும் முக்தி அடையவில்லை இந்த சம்சாரத்தில் தான் அவதூதர் இன்னும் இருக்கிறார் ஆனா முக்தி அடைந்தவனுக்கு எப்படி உலக புஷயங்களைப் பற்றின ஒரு கவலையே இருக்காதோ ஆசையும் இருக்காதோ அந்த நிலையில் தானே இவர் வாழ்ந்து இருக்கிறார் கண்ணன் பகவத்கீதையில் சொல்லும் போது ஈஹைவ தைர்ஜித சர்க்கஹா ஏஷாம் சாமியே ஸ்திதம் மனஹா நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாக என்று ஐந்தாவது அத்தியாயத்தில் தெரிவிக்கிறார் எவன் ஒருவன் உலகம் அனைத்தையும் சமமாக பார்க்க கற்றுக்கொள்ளுகிறானோ அவன் இங்கிருந்து கொண்டே கூட சர்க்கம் பகவானுடைய சிருஷ்டியை ஜெயித்து விடுகிறார்களாம் சிருஷ்டியை ஜெயிக்கிறதுனா உண்மையில் என்ன நினைப்போம் திருவமும் இந்த உலகத்தில் பிறவாமல் இருப்பதுதான் சிருஷ்டியை ஜெயிப்பது என்பது அப்போ முக்தியை உண்மையாக அடைந்தால்தான் சிருஷ்டியை ஜெயிச்சிருக்கோம்னு அர்த்தம் ஆனால் கண்ணன் சொல்லுவது எவன் ஒருவன் சமதரிசனம் அனைத்தையும் சமமாக பார்க்க புரிந்து கொண்டு விட்டானோ அவன் வைகுந்தத்துக்கு போய்தான் முக்தனாக ஆகித்தான் கவலை இல்லாமல் இருக்கணுங்கிற தேவை கிடையாது இந்த சம்சாரத்தில் வாழ்ந்து கொண்டே கூட அவன் முக்தனை போல ஆகிவிடுகிறான் உலகத்துல எந்த பொருளிலும் ஆசை கிடையாது எந்த பொருளிலும் வெறுப்பும் கிடையாது நண்பன் பகைவன் என்ற வேறுபாடு கிடையாது அனைவரும் ஆத்மாக்கள் எல்லா ஆத்மாக்களும் பகவானுக்கு தொண்டர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதானே ஒரு பக்தன் நினைப்பான் அப்ப அந்த எண்ணத்துக்கு நான் வந்துவிட்டேன் இருபத்தி நாலு பேரை பார்த்து அந்த ஞானத்தை பெற்றேன் யார் யார் என்று சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்வாய் என்று சொல்லி அவர் வரிசையா பட்டியலிடுகிறார் பிருத்திவி வாயூர் ஆகாசம் ஆபா அக்னிகி சந்திரமா ரவிஹி கபோதா அஜகரஹா சிந்துஹு பதங்கஹா மதுகிருது கஜஹா இந்த ஒரு ஸ்லோகத்தில் பதிமூன்று ஆச்சாரியர்களை பற்றி தெரிவிக்கிறார் யார் யார்னு பார்க்கலாம் பிருத்திவி முதல்ல நிலத்தை பார்த்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டேன் வாயுகு அதாவது காத்து ஆகாசம் ஆகாயம் ஆபஹா ஜலம் அக்னிகி நெருப்பு சந்திரமா சந்திரன் ரவிஹி சூரியன் ஏழு பேராச்சா இந்த ஏழு பேரிடத்திலேருந்து கற்றுக்கொண்டேன் அதுக்கு மேலே கபோத்தகா ஒரு புறா அஜகரஹ ஒரு பெரிய மலைப்பாம்பு சிந்துகு கடலை பார்த்து ஒரு விஷயம் தெரிந்து கொண்டேன் பதங்கஹ விட்டில் பூச்சி ஒரு ஏத்தி வச்சா அதில் விழுந்து விட்டில் பூச்சி உயர விட்டுடுமே அந்த விட்டில் பூச்சியை பார்த்து ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டேன் அதுக்கு மேலே மதுக்கிறது கஜஹ மதுகிருத் அப்படின்னு சொன்னால் தேனை சேமித்து வைக்கக்கூடிய தேனி அதை பார்த்து கற்றுக்கொண்டேன் கஜஹா யானையை பார்த்து ஒரு விஷயம் கற்றுக்கொண்டேன் ஆக முதல் ஸ்லோகத்தில் பதிமூன்று ஆச்சாரியர்களை சொன்னார் அடுத்த ஸ்லோகத்திலே மதுஹா ஹரிணஹா மீனகா பிங்களா குரரகா அர்பகா குமாரி ஷரகிருது சர்பகா ஊர்ணநாபிகி சுபேஷகிருது மீதமுள்ள பதினோரு குருக்களை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறார் மதுஹா தேனை சேமிக்கக்கூடிய ஒரு வேடன் எல்லாம் தேன் கூட்டில் தேனை சேமித்து வைக்கும் அதை ஒரு வேடன் போய் தேனிகளை எல்லாம் ஓட்டி விட்டு தேனை எடுத்து கொண்டு வந்துகிடுறாரு அப்போ தேனை சேமித்து எடுக்கக்கூடிய ஒரு மதுஹா வேடன் ஹரிணகா ஒரு மான் மீனகா ஒரு மீன் பிங்களா என்கிற ஒரு பெண் குரரகா என்கிற ஒரு பக்ஷி அர்பக ஒரு சிறுவன் குமாரி ஒரு இளம் வயது பெண் சரகிருது ஒரு அம்பை எய்யக்கூடிய வில்லாளி சர்பக ஒரு பாம்பு ஊர்ணநாபிகி சிலந்தி போச்சி, சுபேஷ கருது சுபேஷ கிருத்தினால் ஒரு பூச்சி ஒரு புழுவை எடுத்து அதை கொட்டி கொட்டி தன்னப்போலேயே ஆக்கி விடுகிறதோ பட்டுப்பூச்சி என்பது அதைத்தான் சுபேஷ கிருத்து என்று தெரிவிக்கிறார் இப்படி இருபத்தி நான்கு ஆச்சாரியர்கள் இவர்களெல்லாம் எனக்கு எதையும் உபதேசிக்கவில்லை அவர்களுடைய நடத்தையை நான் உன்னிப்பாக கவனித்தேன் ஏதேமே குரவோ ராஜன் சதுர்விம்சதி ராஷ்ரிதாக சிக்ஷா விற்பிபிரேதேஷாம் அன்வசிக்ஷம் இஹாத்மனஹா இவரவர்களுடைய நடத்தை விருத்தியைக் கண்டு அதை ஆராய்ந்து பார்த்து அதிலிருந்து நான் பாடங்களை கற்றுக்கொண்டேன் இவர்கள் இருபத்தி நாலு பேர் தான் இதெல்லாமே இயற்கை தானே யாரிடத்திலும் போய் அமர்ந்து இவர் உபந்தேசமாக எதையுமே கேட்கவில்லை இயற்கையை நன்றாக ஆராய்ந்து பார்த்தாராம் யார் யார் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறார்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள்னு உடனே ஒருவர் முக்தி அடைவதற்கு எவ்வளவு தூரம் வைராக்கியம் வேண்டுமோ பற்றின்மை வேண்டுமோ அது அனைத்தும் வேதங்கள் வேதாந்தங்களை படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும்னு கூட கிடையாது உலகப் பொருட்களை பார்த்தாலே அத்தனை பாடங்கள் நமக்கு காத்திருக்கின்றன அப்படி கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார் அதை தொடர்ந்து ஒவ்வொன்றாக விவரிக்க தொடங்குகிறார் நாமும் ஒவ்வொரு நாள் சில சில குருக்கள் எப்படி யாரை பார்த்த அவதூதர் என்ன விஷயத்தை கற்றுக்கொண்டார் என்று பார்க்கலாம் முதலிலே அவர் சொன்னது பிருத்திவி பூமியை பார்த்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டேன் என்று கூறுகிறார் பூமின்னு சொன்னாலே நமக்கு உடனடியாக நினைவுக்கு வரக்கூடிய குணம் பொறுமை என்கிற குணம் தானே பூமி பிராட்டி பூமி தாயார்னு சொன்னாலே பொறுமையே வடிவெடுத்தவள் என்ன நாம தவறு செய்தாலும் பூமி அதை ஏற்றுக்கொள்கிறாரோ இல்லையோ அந்த பொறுமையை கற்றுக்கொண்டேன்னு தெரிவிக்கிறார் பூதைஹி ஆக்கிரமியமானோபி தீரஹா தேவ வசானுகைஹி தத் வித்வார் தத் வித்வான் ந சலேத் மார்காத் அன்வசிக்ஷன் க்ஷிதேர்விரதம் க்ஷிதி என்றால் பூமி பூமிக்கு ஒரு விரதம் இருக்கா அது ஒரு முடிவோடு உள்ளது என்னென்னால் பூ பூதைகி ஆக்கிரமியமானோபி பூதங்கள் ஜீவராசிகள் எவ்வளவுதான் பூமியை ஆக்கிரமித்து கொண்டாலும் சரி பூமியில் நாம் தோண்டுகிறோம் அதில் பெரிய பெரிய கட்டிடங்களை எல்லாம் எழுப்புகிறோம் தோண்டி அதற்குள்ளே இருக்கிற வளங்களை எடுக்கிறோம் அத இந்த என்னென்ன ஆறுகள் உள்ளனவோ அதே போல் குளங்களை வெட்டுவதற்கு பெரிய பூமிகளை எல்லாம் நாமும் தோண்டி எடுக்கிறோம் வீடு கட்ட மணல் வேணும்னா எடுக்கிறோம் அதில் தான் நடக்கிறோம் அதில் தான் படுக்கிறோம் அதில் எச்சில் துப்புகிறோம் நமக்கு தேவையில்லாத பொருள்களை எல்லாம் தூர எறிகிறோம் பூமியிலே இப்படி எத்தனையோ தவறுகள் செய்கிறோம் இல்லையோ இது அனைத்தையும் நாம் செய்து கொண்டிருந்தாலும் பூமி தன்னுடைய பொறுமை இழக்காமல் இது அனைத்தையும் தாங்கிக் கொள்ளுகிறாள் தீரஹா உடையவனாக தேவ வசானுகைஹி பூத்தைகி பூதங்கள் அனைத்தும் தாங்களாக செய்யவில்லை அவரவர்களுடைய பாப புண்ணியங்களாலே தேவர்களுக்கு கட்டுப்பட்டு இப்படியெல்லாம் மக்கள் இயங்குகிறார்கள் ஆனால் அதை பார்த்து பூமி ந சலேத் மார்காத் தான் எடுத்துக்கொண்ட ஒரு விரதத்திலிருந்து நகருவதே கிடையாது அதே போல ஒருவன் ஒரு உயர்ந்த இலக்குக்கு அடைய வேண்டும்னு உறுதி எடுத்து விட்டான் என்றால் அந்த பாதையில் பிரயாணிக்க துவங்கி விட்டான் என்றால் அதற்கு பிறகு என்னென்ன துன்பங்கள் வருகின்றனவோ அவை அனைத்தையும் பொறுத்து கொள்ள தெரிய வேண்டும் அர்ஜுனனுக்கு இந்த குருக்ஷேத்திர போர் வேண்டுமா வேண்டாமான்னு சந்தேகம் வருவதற்கு என்ன பெரிய காரணம் இந்த போரை நடத்தினால் பலரும் நம்முடைய உறவினர்கள் இறந்து விடுவார்களே அது தவறுதானே எப்படி அது தர்ம யுத்தமாக இருக்கும்னு அவனுக்கு சந்தேகம் அதை தீர்ப்பதற்காகத்தான் கண்ணன் பகவத்கீதையை உபதேசித்தார் அதில் சொல்லுகிறார் நீ தர்மத்துக்காக யுத்தம் செய்கிறாய் உலகத்தில் தர்மத்தை நிலநாட்ட வேண்டும்னு முடிவெடுத்து விட்டாய் அதற்காக போர் செய்யும் போது உன் பேரில் நாலு அம்புகள் பட்டு உன்னுடைய தோல் கிழிந்தால் பொறுத்து கொள்ளத்தானே ஆக வேண்டும் அப்படின்னு கண்ணன் கேட்டார் அர்ஜுனன் ஆமா கண்டிப்பா எனக்கு அடிபட்டா எனக்கு ஒண்ணும் இல்லை அதை பொறுத்து கொண்டு விடுவேன் அந்த துக்கத்தை தாங்கிக் கொள்ளுகிறேன்னு சொன்ன அப்ப கண்ணன் பதில் சொல்லுகிறார் உன் உடலில் ப அம்புபட்டு உனக்கு என்ன துக்கம் வருகிறதோ அதை எப்படி தாங்கிக் கொள்ளுகிறாயோ அதே போல யுத்தம்னு நடந்தால் நாலு பேருக்கு உயிர் போவது தவிர்க்க முடியாதது அதையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ செய்கிற யுத்தம் தர்மத்துக்கானதா என்றுதான் பார்க்க முடியுமே தவிர அதற்கு இடையில் உனக்கு அடிபட்டாலோ மற்றவர்களுக்கு அடிபட்டாலோ அதை பொருட்படுத்த முடியாது நாலு பேருக்கு அடிபடும் என்பதற்காக துரியோதனன் என்ன தீமைகளை வேணாலும் செய்யட்டும் மக்களை எல்லாம் துன்புறுத்தட்டும் நான் போய் கேள்வியே கேட்க மாட்டேன் சண்டைக்கு போக மாட்டேன்னு சொல்ல முடியாது தர்மத்துக்காக நீ சண்டைதான் போட வேண்டும் இது தர்மியாதி யுத்தாது ஸ்ரேயோன்யது கத்திரியஸ்ய ந வித்தியதேன்னு தெரிவிக்கிறார் தர்மத்தின் வழி நடத்தப்படும் ஒரு யுத்தத்தை காட்டிலும் க்ஷத்ரியனுக்கு பெரிய ஒரு தர்மம் இருக்க முடியாது இது உன்னுடைய கடமை இதை செய்ய வேண்டும்னு தெரிவிக்கிறார் அதை போல ஒரு மார்க்கத்தில் பிரயாணிக்கிறோம் ஒரு இலக்கை நோக்கி நகர்கிறோம் அந்த இலக்கு தார்மீகமான இலக்காக இருக்கணும் நான் யாரையோ கெடுக்கணும்னு முடிவெடுத்துட்டு அதுல எத்தனை பேர் என்ன தடுத்தாலும் நான் யாராலும் தடுக்கப்பட மாட்டேன்னு தவறான விஷயத்த பண்ணக்கூடாது நல்ல விஷயத்தை ஆசைப்பட வேண்டும் அதற்கு முடிவெடுத்து முன்னேறும் போது எத்தனை தடங்கல்கள் நமக்கு வந்து சேர்ந்தாலும் அவற்றை பொறுத்து கொண்டு மேலே செல்ல வேண்டும் இதை பூமித்தாயனுடைய உறுதியை பார்த்து தெரிந்து கொண்டேன்னு சொன்னார் அதுக்கு மேலே சொல்றார் சஸ்வத் பரார்த்த சர்வேக பராக்கிராந்த் பரார்த்தைகாந்த சம்பவ சாது சிக்ஷேத பூபூதா நகசிஷ்ய பராத்மதாம் மேல தெரிவிக்கிறார் அந்த பூமியில் இருந்து ரெண்டு பேர் இருக்கார் எதுவே அந்த ரெண்டு பேரை பார்த்தும் நான் கத்துக்கொண்டேன் ஒன்னு மலை மற்றொன்று மரம் இந்த ரெண்டு பொருட்களுமே தங்களுக்காக எதையுமே வைத்துக்கொள்வது கிடையாது அவற்றினுடைய படைப்பே மற்றவர்களுக்கு உதவுவதற்காக அவை வாழ்வதே மற்றவருக்கு என்னென்ன உதவி கொடுக்க முடியும் ஒரு நிழல் கொடுக்க முடியுமா காய்கனிகளை கொடுக்க முடியுமா அதற்கு நல்ல மூச்சு காத்த நன்னா தூய்மையாக்கி கொடுக்க முடியுமா மழை வரும்போது அந்த தண்ணீரை தேக்க வைக்க பூமியை நன்னா ஸ்திரமாக ஆக்க முடியுமா இதை போல மக்களுக்கு வேண்டியதை மட்டும்தான் மரங்கள் செய்கின்றன மலைகளும் இருக்கிற வளங்கள் அனைத்தையும் கொடுக்கின்றன எதையும் கிடையாது எப்படி மற்றவர்களுடைய நலனுக்காக வாழ வேண்டும் பர சமிருத்தின்னு தெரிவிப்பார்கள் மற்றவர்களுடைய நலனுக்காக ஒருவன் வாழ்க்கையே அர்ப்பணிப்பது எப்படி என்பதை மரங்களை பார்த்து தெரிந்து கொண்டேன் மரங்களும் பிருத்திவி என்கிற பூமியில் இருந்தானே உண்டாகின்றன தனித்தனி ஆச்சாரியர்களா அவர் சொல்லல மரம் என்பது பூமிக்குள்ளேயே அடங்கிய ஒன்றுதான் மலை என்பதும் பூமியினுடைய ஒரு பகுதிதான் அதனால் பூமியை பார்த்து பொறுமை தெரிந்து கொண்டேன் மலையையும் மரத்தையும் பார்த்து மக்களுக்கு மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் தன்னலமற்ற உதவியை எப்படி செய்யலாம் என்று புரிந்து கொண்டேன் என்று அவதூதர் கூறுகிறார் இது முதல் குரு பிருத்திவி நிலம் என்கிற ஒரு குருவை பார்த்து இதெல்லாம் தெரிந்து கொண்டாராம் நாமும் பொறுமையை நன்னா கத்துக்கணும் யார் நம்மை வந்து ஒரு ஏசினாலோ புகழ்ந்தாலோ புகழ்ந்தார் என்பதற்காக ரொம்ப ஆனந்தப்பட்டு நீர் தான் இனிமே எனக்கு நண்பர் அப்படின்னு கூடாது ஒருத்தர் இகழ்ந்தார் என்பதற்காக இனிமே உன்னோடு எனக்கு சம்பந்தமே வேண்டாம் நீ எனக்கு விரோதி என்றும் சொல்லக்கூடாது துல்லிய நிந்தா நிந்தாஸ்துதிர் மௌனி என்று பகவான் கீதையிலே தெரிவிக்கிற நிந்தை செய்தாலும் சரி ஸ்துதி ஒருத்தர் பண்ணாலும் சரி துல்லியமாக சமமாக நாம் நடுநிலை இழக்காமல் இருக்க வேண்டும் திரும்ப என்னை போற்றினவரை நான் போற்றுவதோ என்னை வைதவரை நான் வைவதோ அடிப்பதோ எதுவுமே தவறானது அந்த இடத்திலே மௌனம் காத்துவிட வேண்டும் இப்படி இருப்பவன் தான் உண்மையான ஞானியாக விளங்குகிறான் என்று கண்ணனும் கூறுகிறார் அதத்தான் அவதூதரும் எதுவுக்கு முதல் ஆச்சாரியன் எனக்கு பூமிதான் என்று சொல்லி இருக்கிறார் மேலே இன்னும் இருபத்தி மூன்று குருக்கள் உள்ளார்கள் அவர்களிடத்திலிருந்து என்னென்ன கத்துக்கொண்டார் அவதூதர் என்பதை ஒவ்வொரு பகுதியிலும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் Yeah